ஓம் சாய்ராம். இந்த வாரம் நான் வந்து பாபா பத்தி தான் பேச போறேன். ஸோ போன வீடியோஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், நிறைய பேருக்கு வந்து பாபாவை பத்தி நான் பேசுறது தான் எல்லாருக்கும் நிறைய பிடிச்சிருக்கு. ஸோ நான் இன்னும் நிறைய பேசுங்க, நிறைய இன்னும் வந்து பாபாவை பத்தி நிறைய சொல்லுங்க, எங்களுக்கு வந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த வாரம் வந்து நான் பாபாவை பத்தி தான் பேச போறேன். பாபாவுடைய அற்புதம் நிறைய பேசியிருக்கேன். இது வந்து பாபாவுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் என்னெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, பாபாவுடைய கோயில்ல பாபாவுடைய விஷயத்துல வந்து என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத ஒரு 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 அனுபவமா நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு நடந்த ஒரு சின்ன அனுபவம். வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. இது வந்து அதே கோயில நடந்த ஒரு அனுபவம் தான். எந்த கோயிலுக்கு வந்து நாங்க பிரசாதம் செய்ய போனோம் இல்லைங்களா, அதே கோயில நடந்ததுதான். அன்னைக்கு வந்து ஒரு வியாழக்கிழமை இவரு என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கோயிலுக்கு வந்திருக்காரு. வந்து சாமி கும்பிட்டு பாபாவை தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வந்து போட்டு கொடுக்குறோம், வெண்பொங்கல். பார்த்துட்டு வெண்பொங்கலா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரசாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல எனக்கு வெண்பொங்கல் பிடிக்காது, தெரியும்ல உனக்கு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வந்து இந்த உப்புமா வெண்பொங்கல் இதெல்லாம் எதுவுமே இது ரெண்டுமே பிடிக்காது. சோ அப்ப நான் சொல்றேன், இல்ல இது பாபாவுடைய பிரசாதம் தானே, ஏன் வேண்டான்னு சொல்றீங்க, ஒரு வாயாவது சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல இல்ல பிளீஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு கம்பல் பண்ணாத, எனக்கு வெண்பொங்கல் சுத்தமா பிடிக்காது, பிளீஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பருக்க கூட அவர் எடுத்து வாயில போடலீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, என்னடா பாபாவுடைய பிரசாதம் தானே, ஒரு வாயாவது எடுத்து வாயில போடுங்க, இல்ல 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 பிளீஸ் பிளீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் டிஃபன் வந்து வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, மதியான லஞ்ச் எனக்கு செய்ய வேண்டாம் அவர் சொல்லியிருந்தாரு, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாரு. காலையில டிஃபன் மட்டும்தான், அந்த வெண்பொங்கல் தான் அன்னைக்கு காலையில டிஃபனே அவருக்கு. ஸோ அந்த வெண்பொங்கலை பார்த்துட்டு இல்ல வேண்டாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. உணவரு நான் போற வழியில வந்து காலையில டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன், மதியானமும் நான் வெளியிலயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. போகும்போது அவருக்கு பயங்கர டிராஃபிக்ங்க, சீக்கிரம் நேரத்திலேயே கிளம்பிட்டாரு. ஆனா போற வழியில வந்து ரொம்ப டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாரு. நின்று 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 ஆபீஸ் போய் சேரும் போது வந்து அவருக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு நம்ம வந்து இனி ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிடறதுக்காக ஹோட்டலுக்கு போனோம்னா இன்னும் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரம் ஆபீஸ்க்கு போயிடலாம், இன்னைக்கு காலையில நம்ம டிஃபன் சாப்பிட வேண்டாம், நம்ம ஒட்டுக்க நம்ம மத்தியானமே ஒன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆபீஸ் போயிட்டாருங்க. ஆபீஸ் போனவரு மத்தியானம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, ஆனா அவரால் வந்து அந்த சீட்ல இருந்து எந்திரிக்கவே முடியல, ரொம்ப பிஸியாவே இருந்தாரு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்களா, ஆனா இவர் வந்து மணி 3 மணி வரைக்கும் அவரால் இந்த சீட்டை விட்டு எந்திரிக்கவே முடியல. அவருக்கு வந்து பயங்கர பசி, ஏன்னா காலையிலயும் சாப்பிடல, டிராபிக்கு, மத்தியானமும் வந்து சாப்பிட மத்தியானமும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ பயங்கர பசியில அவர் போறாரு, வழக்கமா போற ஹோட்டலுக்கு போறாரு. அந்த ஹோட்டல் சாத்திருக்கு, எப்பயுமே சாத்தாத ஹோட்டல் அன்னைக்கு வந்து சாத்திருந்தது. என்ன ஹோட்டல் சாத்தி இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஹோட்டலுக்கு போறாங்க. அது வந்து பாதி ஷட்டர் கீழே இறக்கி வச்சிருக்காங்க. இல்ல சார் முடிஞ்சது, எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்லயே இருக்கிற இன்னொரு மெஸ்ஸுக்கு போறாரு. நான்வெஜ் வேணா இருக்கு சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. வியாழக்கிழமை எப்படி நான்வெஜ் சாப்பிடுறதுன்னு, இல்ல இல்ல நான்வெஜ் எதுவும் வேண்டாம், வெஜிடேரியன் எதுவும் இல்லையானா, வெஜிடேரியன் முடிஞ்சது சார், நான்வெஜ் தான் இருக்கு சாப்பிடுறதுன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது அன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது, ஒரு அந்த அனுபவமே வந்து அவருக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி நடந்ததே இல்ல, அந்த ஹோட்டல் சாத்தவே மாட்டாங்க, இன்னைக்குன்னு பார்த்து ஒரு கடை இல்லையே அப்படின்னு ரொம்ப அவருக்கே ரொம்ப ஆச்சரியமா ஷாக்கிங்கா இருந்தது. அந்த ஆபீஸ் இருக்கிற லைன்லயே 4-5 மெஸ் இருக்கு, 4-5 ஹோட்டல் இருக்கு. அந்த ஏரியாலயே தான் அவர் சுத்தி சுத்தி ஏதோ ஒரு கடையில சாப்பிடணும், அங்கேயே தான் சாப்பிடுவாரு. எல்லா ஹோட்டலுக்கும் போறாரு, எல்லா கடையும் சாத்தி இருக்கு, அப்படி இல்லைன்னா தீந்து போச்சுங்கிறாங்க. 3 மணி சார், இல்ல சார். அது வந்து அவருக்கு ரொம்ப புதுசா இருந்தது, என்னடா 3 மணிக்கு எப்படி ஏதாவது ஒண்ணு இருக்குமே, ஏன் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு பாக்கும்போது நிஜமாலுமே இல்ல, ஆனா எல்லா ஹோட்டல்லயும் வந்து நான்வெஜ் மட்டும்தான் இருக்குங்கிறாங்க.
அங்க தெரிஞ்சு இங்க தெரிஞ்சு ரொம்ப அலையோன்னு அலைஞ்சு அவருக்கு பயங்கர பசிங்க. எந்த ஹோட்டலுமே இல்லையே, நான் போய் சாப்பிடுறது அப்படின்னு அந்த ஏரியாவை தாண்டி அவர் வந்து அடுத்த ஏரியாவுக்கு போறாரு. அந்த ஏரியாவுக்கு போய் அவர் கேக்குறாரு, அதுவும் இவருக்கு தெரிஞ்ச கடை தான், சாப்பிடறது கேக்குறாரு. அவனும் வந்து அதையே சொல்றான், ப்ளீஸ் எனக்கு வந்து பசிக்குது, காலையில செஞ்சது கூட இருந்தா கொண்டு வாங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாருங்க. அப்ப அந்த ஹோட்டல்காரர் சொல்றாரு, ஏதாவது இருக்கான்னு நான் பாக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அவர் சொல்றாரு, சார் காலையில வச்ச வெண்பொங்கல் வேணா இருக்கு, கொண்டு வரட்டுங்களா, நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. அத கேட்டவுடனே எனது வெண்பொங்கலா அப்படின்னு, ஏன்னா இந்த வெண்பொங்கலை தான் காலையில வேண்டான்னு சொல்லிட்டு வந்தார், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வந்தாரு. அந்த பிடிக்காது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்தவரு காலையில அதுக்கப்புறம் அவரால் சாப்பிட முடியல, மத்தியானம் எந்திரிக்க முடியல, அலைஞ்சு திரிஞ்சு ஏதோ ஒரு ஹோட்டல் கிடைச்சது. அந்த ஹோட்டல்லையும் அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, சார் உங்களுக்காகவே காலையில வச்ச கொஞ்சம் வெண்பொங்கல் வேணா கொஞ்சம் இருக்கு, சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது கேட்ட போதுதான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு விஷயமே புரிஞ்சுது, இவ்வளவு நேரம் நம்ம அங்கேயும் இங்கேயும் சாப்பாடு இல்லாம அலைஞ்சு திரிஞ்சோமே, இதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, பாபா தான் அப்படின்னு நம்மளை நல்லா அலைக்கழிச்சு பாடம் புகட்டிட்டாரு. ஆட கடவுளே, என்ன இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு, எந்த கடையுமே லீவா திறக்கல, எங்க போனாலும் சாப்பாடு இல்லைங்கிறானே அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கு காரணம் என்னங்கிறது அந்த செகண்ட் அவருக்கு புரிஞ்சிருச்சுங்க. நம்ம காலையில பிரசாதம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தது தப்பு, தப்பு பண்ணிட்டோம் நம்ம, அவ்வளவு தூரம் வந்து நான் சொன்னேன் நம்ம சாப்பிட்டுருக்கணும், ஆனா பாபா வந்து நம்மள தண்டிச்சுட்டாரு, கோச்சுக்கிட்டாரு. தண்டனைன்னு சொல்ல முடியாதுங்க, அவருக்கு வந்து கோபம் வந்துருச்சு, கோச்சுக்கிட்டாரு. நான் கொடுக்குறேன் ஒரு பிரசாதத்தை, நீ எப்படி வேண்டாம்னு சொல்லலாம், அந்த இத்தனோண்டு தானே நீ சாப்பிடல, சாப்பிட்றதுல என்ன குறைஞ்சு போச்சு, உனக்கு பிடிக்கலைன்னா நான் கொடுக்குற பிரசாதத்தை பிடிக்காததா இருந்தா சாப்பிட மாட்டியா அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன கோபம் அவர் மேல. இதுக்கு ஒரு பாடம் போகட்டணும்னு முடிவு பண்ணிட்டுங்க. அன்னைக்கு ஃபுல்லா அவரை அலைக்கழிச்சிட்டாரு. அவன் வெண்பொங்கல் தான் சார் இருக்கு, சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான் பாரு, எனக்கு அப்படியே கன்னத்துல அரைஞ்ச மாதிரி இருந்தது, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவருக்கு வந்து மனசுல பட்டுருச்சு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்றேன், இதே கோயில்ல நடந்ததுதான், ஆனா வேற ஒருத்தவங்களுக்கு நடந்தது, இன்னொரு ஆண்டிக்கு நடந்தது. அவங்க அன்னைக்கு விரதம், ஒரு நாள் அவங்க அதே நாள் நடக்கல, ஒரே ஒரு வியாழக்கிழமை பிரசாதம் தராங்க மத்தியானம், வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நான் விரதங்க எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போற வரைக்கும் நல்லா இருந்த அந்த ஆண்டி வந்து வீட்டுக்கு போய் டயர்டாகி கொஞ்சம் பெட்ல படுத்திருக்காங்க. பெட்ல படுத்தவங்கனால அதுக்கு மேல எந்திரிக்க முடியல, கையும் காலும் வந்து கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது அவங்களே என்கிட்ட சொன்னது, கையும் காலும் வந்து கட்டி போட்ட மாதிரி இப்படி இப்படி ஸ்ட்ரோக் வந்த மாதிரி இப்படி படுத்துக்கிட்டாங்க, ஸ்ட்ரைட்டா படுத்துக்கிட்டாங்க. அவங்களால இந்த கையையும் அசைக்க முடியல, காலையும் அசைக்க முடியல, இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு அவங்களுக்கே ஒரு விசித்திரமா இருந்திருக்கு. அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு உள்ளுணர்வு அவங்களுக்கு சொல்லி இருக்குது, ஒருவேளை நம்ம பிரசாதம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தோமோ வந்தோமே அதனால நமக்கு இப்படி ஆகுதோ அப்படின்னு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன குறிப்புகள், அப்படிதான் கடவுள் உணர்த்துவாரு, பாபா வந்து அப்படிதான் உணர்த்துவாரு. அந்த சமயத்துல நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த சமயத்துல ஒருவேளை இதுவா இருக்குமோ நமக்கு தோணுதுன்னா அதுதான் உண்மை அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த ஆண்டி வந்து மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டாங்க, ஐயோ பாபா நான் உன் பிரசாதத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேனே, அதனாலயோ ஒருவேளை தயவுசெய்து என்னை மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு, தெரியாம சொல்லிட்டேன், நான் உனக்காக தானே விரதம் இருக்கேன், அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு தான், சாப்பிடக்கூடாதுன்னு தான் நான் வேண்டாம்னு சொன்னேன், என்னை மன்னிச்சிரு பாபா அப்படின்னு அவங்க நான் வந்து மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டேம்மா. வேண்டினை 10 நிமிஷம் கழிச்சுதான் எனக்கு வந்து அந்த உடம்பு இயல்பு நிலைக்கு வந்துச்சு, அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ நம்ம பிரசாதம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தது தப்பு, என்னதான் விரதமா இருந்தாலும் நம்ம அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுருக்கலாம், நம்ம சாப்பிட்டுருக்கணும், ஆனா அதை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்ததுல பாபா வந்து கோச்சுக்கிட்டாரு அப்படின்னு அவங்க வந்து அன்னைக்குதான் அதை அவங்க உணர்ந்துருக்கிறாங்க. உணர்ந்து பாபா கிட்ட நான் மனசுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன், வேண்டிக்கிட்டேன், மன்னிப்பு கேட்டேன், இனிமேல் நான் பிரசாதம் வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன், ஏன்னா அவருக்கு வந்து விரதம் இருக்கிறதே பிடிக்காது பாபாவுக்கு,
அவர் வேண்டான்னு சொல்றாரு, சதா சர்வ நேரமும் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருங்க, அது போதும். நீங்க விரதம் இருந்தாலோ பட்னி கிடந்தாலோ உங்களுடைய கவனம் உங்க பசி மேலதான் இருக்குமே தவிர கடவுள் மேல இருக்காது. அதனால நல்ல வயிறார நல்லா சாப்பிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருங்க, என் நாமத்தை ஜபிச்சுட்டு இருங்க, போதும், அதுவே போதும், நான் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு தான் வந்து பாபா சரிதத்துல சொல்லியிருக்காரு. பட்னி கிடக்கும் வயிறு வந்து இறைவனை நினைக்காது, இறைவனை சிந்திக்காது. என்னைக்குமே கோயில்ல கிடைக்கிற பிரசாதம் ஆகட்டும், அது எதுவா இருந்தாலும் அதை வந்து அது சின்னதா எது கொடுத்தாலும் அதை வேண்டான்னு சொல்ல வேண்டாம். நம்ம விருப்பத்தை அதுல திணிக்க வேண்டாம். எனக்கு இது பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவே வேண்டாம். நம்ம வாங்கி ஒரு வாயாவது வாயில போட்டுக்கிட்டா தான் அது வந்து கடவுளுக்கு நம்ம செலுத்துற மரியாதை. ஸோ இதுதான் வந்து நான் இந்த வாரம் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன். பாபா வந்து இப்ப தண்டிச்சிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து கொஞ்சம் குசும்புக்காரர், அப்பப்போ கொஞ்சம் விளையாடுவார். இது வந்து ஒரு திருவிளையாடல் மாதிரி. அதனால அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யாரையும் வந்து சாப்பாடு இல்லாம பட்னி போடணும், அழைக்கழிக்கிறாரு, ஓ தண்டனை கொடுத்துட்டாரு அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. இது வந்து ஒரு பாடம், அவர் வந்து புரிய வைக்கிறாரு. இந்த நடந்ததுனாலதான் என் ஹஸ்பண்டுக்காகட்டும் அந்த ஆண்டிக்காகட்டும் இந்த மாதிரி பல பேருக்கு இந்த மாதிரி அனுபவம் கொடுத்துதான் புரிய வைக்கிறாரு. சோ இந்த வீடியோ இதோட முடியலைங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம், பாபாவுடைய லீலை, அவருடைய திருவிளையாடல் வந்து எங்க கூடயும் நடந்தது. ஏன்னா நாங்களும் இதே மாதிரி ஒரு தப்ப பண்ணணும், பாபாவுடைய பிரசாதத்தை வந்து நானும் அம்மாவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சோம். அப்படி நாங்க வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் பாபா எங்க கூட என்ன எல்லாம் லீலை நடத்தினார், என்ன எல்லாம் திருவிளையாடல் அவருடைய நடத்தினார், என்ன எல்லாம் லீலையில செஞ்சு எங்களுக்கு அதை புரிய வச்சாரு, வேண்டாம்னு நீ சொன்னது தப்பு அப்படிங்கறத எங்களுக்கு எப்படி புரிய வச்சார் அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோல நாம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.